ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்பஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிகராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சகாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதி ஹிர்ணே குமதி கலிவிலாசத்வாந்ததிக்மாம்சுஜாலே நிரவதி கருணாத்வௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. துவய அதிகாரத்திலே துவய மந்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் விசதமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். துவய மந்திரம் என்பது சரணாகதியோட கரண மந்திரம். கரண மந்திரம் என்றால் சரணாகதி சொல்லும் போது சொல்ல வேண்டிய, சரணாகதி செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம். அந்த மந்திரத்தை பார்த்தாலே சரணாகதியில என்னென்ன பண்ணணுங்கிறது அதுலயே நல்லா தெரியும். அப்படின்னா அதுக்கு கரண மந்திரம் என்ன பெயர். பெருமாளுக்கு ஒரு மந்திரம் சொல்லி ஏதோ ஒன்று சமர்ப்பிக்கும் போது நான் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு மந்திரத்திலேயே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பஷ்டமா தெரியும். அது மாதிரி சரணாகதிக்கு காரணமாக இந்த மந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணணும். இந்த மந்திரத்திலேயே சரணாகதி எப்படி பண்ணணும் அப்படிங்கறதும் மந்திரத்திலேயே ஸ்பஷ்டமா இருக்கு. மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தால் அது தெரியும். வைமந்திரத்துல ரெண்டு பாகத்திலே முதல்ல உபாயமும் இரண்டாவது பலனையும் சொல்றது. அதுக்காக இப்போ சரணாகதியை பத்தி இந்த மந்திரம் எப்படி சொல்றது என்பதை விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். பொதுவா சரணாகதிங்கிற விஷயம் ரொம்ப புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான விஷயம். சரணாகதி வேணா ஒரு 10 நிமிஷம் இல்ல கால் மணியில பகவான் கிட்ட முடிஞ்சிடலாமா இருக்கலாம். ஆனா சரணாகதி சாஸ்திரம் அப்படிங்கிறார். அது அதுக்கு ஒரு சாஸ்திரமே இருக்கு. அதுல எத்தனையோ சங்கைகள் இருக்கு, எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கு. சுவாமி தேசிகனே ரகசிய திரைசாரத்தில் சாதிச்சிருக்கார், நிக்ஷேப ரட்சையில் சாதிக்கிறார். அதே மாதிரி தேசிகனுக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் சாட்சாத் சுவாமி, திருக்குழந்தை தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள்லாம் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கான். இதுல எத்தனையோ சந்தேகங்கள் வரும், இன்னைக்கும் கூட பெரியவார்களுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவர்கள் எல்லாம் கூடி பேசி தீர்மானங்கள் பண்ணிட்டு இருக்கான். அதனால இது ஏதோ ஒரு சின்ன விஷயம் இல்ல, இது பெரிய விஷயம், நன்கு தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். அதுல சில குறிப்புகளை எல்லாம் சுவாமி வந்து இந்த ரகசிய திரிசாரத்துல அழகா கொடுத்துருக்க. அத பத்தியான திருநாமங்கள்லாம் இப்ப வரப்போகுது. 966வது திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த சரணாகதியை பத்தி அழகான சில மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த சரணாகதியை பத்தி அழகான சில விஷயங்கள் எல்லாம் சொல்ற. ஸ்ரீசோபாயாந்தரஸ்தானாபத்திசாரார்த்தபோதக கார்ப்பண்யகோத்ருவரணசார்த்தோபாயத்வயாசனஹ உபாயவரணாத்யாத்ம நிக்ஷேபாங்கித்வசாதக முதலான திருநாமங்கள்லாம் இருக்கு. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த திருநாமத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய விஷயத்தை சுவாமி தேசிகன் எத்தனை அழகா சொல்ற என்பது நமக்கு புரியும். ஜெயமந்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே அப்படின்னு சீமன் நாராயண சரணோங்கிறது வரைக்கும் அர்த்தம் பார்த்தோம். நம்ம அழகா ஸ்ரீ அப்படின்னா அதுக்கு 6 அர்த்தங்கள், நாராயணன் அப்படிங்கிறது நம்ம அனுசந்தானம் பண்ண வேண்டிய குணங்கள், சரணம் அப்படிங்கிறபடினாலே அவனுடைய திருமேனி, அந்த திருமேனியிலே நமக்கு பரம உபாயமாக இருக்கக்கூடிய திருவடிகள், இதனுடைய பிராதான்யம் எல்லாத்தையும் நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் சரணம் பிரபத்யே அப்படின்னு இருக்கு, சரணமாக அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரணம்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல சரணம் அப்படின்னா உபாயம் அர்த்தம். பொதுவா சரணம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டான். சரணம் கிரக ரக்ஷித்ரோஹோ அப்படின்னு அமர கோஷத்துல இருக்கு,
மரபாசங்கிறது சமஸ்கிருதத்துல டிக்ஷனரி மாதிரி அது. கிரகத்துல கிரகம் அப்படிங்கிற அர்த்தத்துல சரணம் சொல்லுவோம். வீட்டுக்கு ஆத்துக்கு பெயர் எல்லாம் வைக்கும் போது சரணம்னு சொல்லுவேன், ஸ்ரீசரணம் அப்படின்னு பெயர் வைப்போம். ஸ்ரீசரணம் ஸ்ரீனுடைய கிரகம் அர்த்தம், சேஷசரணம் சேஷனுடைய கிரகம் அர்த்தம். இந்த மாதிரிலாம் பெயர் வைக்கிறது உண்டு. ரக்ஷகன் அப்படிங்கிற அக்ஷத்துல கூட சரணம் அப்படின்னு சொல்றது உண்டு. யார் ரக்ஷிதாவா இருக்கானோ, காப்பாற்றவனா யார் இருக்கானோ அவனையும் சரணம்னு சொல்றது உண்டு. இந்த இடத்துல உபாய கிரக ரக்ஷித்ரோகோ, உபாயத்துல கிரகம் ரக்ஷிதா முதலான அர்த்தங்கள்லாம் இருக்கும்போது இந்த துவயமந்திரத்துல இருக்கக்கூடிய சரணம் கிரகத்துக்கு உபாயம் அப்படின்றாக இருக்கும். சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே அப்படின்னா, ஸ்ரீ நாராயணுடைய திருவடிகளையே உபாயமாக நான் பற்றி இருக்கேன், உபாயமாக அடைந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ உபாயம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறத பத்தி இப்போ விஸ்தாரமா சொல்றேன். பெருமாளுடைய திருவடிகளே உபாயம், பெருமாளே உபாயம், பெருமாளுடைய திருவடியே உபாயம், உபாயம்னா என்ன அப்படிங்கறத பத்தி விஸ்தாரமா சாதிக்கிறேன். உபாயம் அப்படின்னா பலத்துக்கு சாதனமாக இருக்கிறத உபாயம் சொல்லுவா. ஒரு பலனை கொடுக்கறதுக்கு எது காரணமா இருக்கோ அதுக்கு உபாயம் அப்படின்னு பெயர். ஒருத்தன் யாகம் பண்றான்னு வச்சுப்போம், யாகத்தினாலே அவனுக்கு சொர்க்க பலன் கிடைக்க போகுது. அப்போ சொர்க்க பலனுக்கு காரணமாக என்ன இருக்கா, இவன் பண்ண யாகம் தானே இருக்கு, அதுதான் உபாயம். அந்த மாதிரி லௌகிக கர்மங்கள்லாம் பண்ணி பலனை அடைந்தா கூட அந்த லௌகிக கர்மங்கள் தான் உபாயம். அந்த பலனை குறித்து அந்த லௌகிக கர்மங்கள் உபாயம், பலனை கொடுக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய வஸ்துவுக்கோ இல்ல கிரியைக்கோ உபாயம் அப்படின்னு பெயர். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த உபாயத்தினாலே நம்ம எந்த பலனை சாதிச்சாலும் அதுல பகவான் தான் பிரதான உபாயம் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. ஏன்னா அவன் தான் பலனை கொடுக்கறான். நம்ம யாகம் பண்ணோம் அப்படின்னா சொர்க்கம் கிடைக்கலாம், ஆனா நாம யாகம் பண்ணதை தெரிஞ்சிட்டு நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கறவன் பகவான் ஆனபடினால அவன் ஒரு உபாயம், யாகமும் ஒரு உபாயம், பகவானும் ஒரு உபாயம். இந்த பகவானுக்கு சித்தோபாயம் என்று பெயர், யாகத்துக்கு சாத்தியோபாயம் அப்படின்னு பெயர். சித்தோபாயம்னா இந்த உபாயம் சித்தமா இருக்கு, நம்ம செய்ய வேண்டியது இல்ல. சாத்தியோபாயம்னா இந்த உபாயத்தை செய்ய வேண்டியிருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் இது ரெண்டு தேவையா இருக்கும், சித்தோபாயம் சாத்தியோபாயம் அப்படின்னு ரெண்டு தேவையா இருக்கும். ஒரு சாத்தியோபாயம் பண்ணால் ஒரு சித்தோபாயமானவன் பலனை கொடுப்பான். லோகதிருஷ்டன் நியாயத்தாலே, லோகத்துல எப்படியானா ஒரு ராஜா கிட்ட போய் ஒருத்தன் அந்த ராஜாவுக்கு பிடித்த காரியத்தை செஞ்சான்னா அந்த ராஜாவுக்கு திருப்தி வருது, அப்ப இவனுக்கு நிறைய பலன்களை எல்லாம் கொடுக்கறேன். அதே மாதிரி பகவானுக்கு பிடிச்ச காரியத்தை நாம பண்ணோம்னா பகவானுக்கு திருப்தி வரும், அவர் நமக்கான பலனை எல்லாம் கொடுப்பார். இப்படியாக சாத்தியோபாயம் சித்தோபாயம் ரெண்டு இருக்கு. சாத்தியோபாயமே பலனை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சாத்தியோபாயங்கிறது ஒரு கிரியை தானே, கிரியைங்கிறது அச்சேதமா இருக்கு அப்படின்னா அதை எப்படி பலனை கொடுக்க முடியும்? நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணோம், தர்ம காரியம் பண்ணோம்னா அதுக்கு என்ன தெரியும்? சித்தோபாயமே பலனை கொடுக்கறது அப்படின்னு சாத்தியோபாயம் செய்யாமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த சித்தோபாயமான பகவான் ஆனவர் எல்லாருக்கும் யாருக்கு என்னென்ன பலனை கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு விவஸ்தம் மூலியம். அதுக்காக சாத்தியோபாயத்தை நம்பி இருக்கேன், நீ என்ன பண்றியோ அதுக்கேற்ற பலனை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சாத்தியோபாயத்தை நம்பி இருக்கேன். அதனால பகவானும் ஒரு உபாயம் தான், எல்லா இடத்துலயுமே பகவானும் உபாயம் தான். எந்த காரியம் பண்ணாலுமே அகம் கி சர்வ யஜ்ஞானம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு கண் பகவத்கீதையோட, நான் தான் எந்த யாகம் பண்ணாலும் சரி, நீங்க என்னதான் பூஜை பண்றோங்கோ பலனை கொடுக்கறவனும் நான் தான் அப்படின்றதான். அதனால பகவானும் பகவானே பலனை கொடுக்கற அப்படின்னால பகவான் தான் உபாயம். ஒரு விதத்தை பார்த்தா பகவான் தான் சாட்சாத் உபாயம். இந்த உபாயம் மற்ற உபாயங்கள்ல வியவகித உபாயம், தள்ளி உபாயம். ஏன்னா நேர பலனை கொடுக்கறவன் தானே. இந்த நம்ம பண்ற காரியங்கிறது நேர பலனை கொடுக்கல, நம்ம பண்ற ஒரு கர்ம அனுஷ்டானத்தினாலே பகவானுக்கு பிரீத்தி வந்து அவன் தான் பலனை கொடுக்கறான். சாட்சாத் உபாயமா பகவான் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லணும். இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த உபாயத்தினாலே இந்த பலனை நீ அடைந்துக்கும், யாகம்ங்கிற உபாயத்தினாலே சொர்க்கங்கிற பலனை அடைந்துக்கோன்னு சாஸ்திரம் சொல்றது. உடனே அவன் யாகம் பண்றான், அந்த யாகத்தினாலே பகவானுக்கு பிரீத்தி வருது, பகவான் சொர்க்க பலனை கொடுக்கும். இந்த யாகம் சாத்தியோபாயம், பகவான் சித்தோபாயம். இது மாதிரிதான் மொத்த சாஸ்திரம் போயிருக்கு. அதே மாதிரி மோட்சத்துக்கு பார்த்தோம்னா மோட்சங்கிற பலன் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா தியானங்கள்லாம் பண்ணணும், கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் பண்ணணும். அதுல பக்தி யோகம்ங்கிறது தியானம் இல்ல உபாசனம். இந்த பக்தி யோகம் பண்ணால் பகவான் பலன், அங்கேயும் பகவான் தான் பலன் கொடுக்கறான். இவன் உபாசனங்கள் பண்ணானா, இவன் தியானங்கள் பண்ணான்னா
அப்போ பகவான் தான் பலனை கொடுக்கறான் அப்படிங்கிறது இருக்கு. அங்கேயும் சாத்தியோபாயங்குது அப்படின்னா இந்த பக்தி யோகம் அப்படிங்கிற தியானம் தான், சித்தோபாயங்குது அப்படின்னா பகவான் தான் அப்படி இருக்கு. அப்படி இருக்க இந்த மனுஷன் என்ன பண்றான், அந்த பக்தி யோகத்தை இவனால பண்ண முடியல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இடைவிடாம பகவத் சிந்தை வரணும், அதுக்கு முன்னாடி கர்மயோகம் ஞானம் எல்லாம் தேவையா இருக்கு, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. அடிப்படையா ஒண்ணுமே தன்னால பண்ண முடியாது, அதுக்கான ஞானமும் கிடையாது, அதுக்கான சக்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம் பார்த்தா, இந்த பக்தி யோகம் பண்ணா பலங்க கொடுக்கற யாரு, பகவான் தானே. பக்தி யோகம் பண்ணாலும் அவன் தானே பலன் கொடுக்கறான், அதனால அவன் காலையே விழுந்துடலாம். அப்பா என்னால பக்தி யோகம் பண்ண முடியல, அதனால நீ எனக்கு பலன் கொடு அப்படின்னு பிரார்த்திச்சான்னா பகவான் பலனை கொடுக்கறான். இதுதான் சரணாகதி. சரணாகதினா என்ன அப்படின்னா, ஒரு உபாயத்தை செய்ய முடியாதவன் அந்த உபாயத்துக்கான பலனை கொடுக்கிறவர் யாரோ அவர்கிட்ட போய் அவர் கால் பிடிக்கிறதா சரணாகதி. என்னால இந்த உபாயம் பண்ண முடியல, அதனால நீர் வந்து அந்த பலனை கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு பலன் கொடுக்கணும் நீ தான், பக்தியோகம் பண்ணாலுமே அந்த பக்தியோகம் பலனை கொடுக்கலையே, நீர் தான் பலனை கொடுக்குற, அப்ப எனக்கும் பலனை கொடுக்கணும். அது எப்படி அவன் பண்ணவனுக்கு பலனை கொடுக்கற, உனக்கு எப்படி கொடுக்க முடியும், நீ பண்ணாதவனாச்சே அப்படின்னா கருணையினால கொடுக்கணும். ஏன்னா என்னால பண்ண முடியல அப்படிங்கிற அப்படினாலே என்கிட்ட இருக்கிற கருணையினாலே, அதனால கருணை இருக்கவங்கிட்டதான் சரணாகதி பண்ணணும் எப்பவுமே. அதனால நீ கருணையோட இருக்கிற அப்படின்னாலே, என்னால பண்ண முடியல அப்படின்னு எனக்கு ஆக்கியம் செஞ்சும் இருக்கிற அப்படின்னால எனக்கு அந்த பலனை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்கு இதுதான் சரணாகதி அப்படின்னு சொல்றோம். இப்போ பகவான் உபாயம் ஆயிருக்கான் சரணாகதியில, ஏன்னா இவருக்கு வேற உபாயம் எதுவும் இல்லையோ இல்லையோ. பக்தியோகம் பண்றவருக்கு பக்தியோகம் உபாயமா இருக்கு, பகவானும் உபாயமா இருக்கான். ஆனா சரணாகதி பண்றவருக்கு அந்த பக்தியோகம்ங்கிற உபாயம் இல்ல, பகவான் மாத்திரமே உபாயமாக இருக்கான் அப்படிங்கிற. அதனாலதான் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம், ஸ்ரீமன் நாராயண திருவடிகளே உபாயம், வேற உபாயம் இல்ல, வேற உபாயம் இல்லாம அவனுடைய திருவடிகளையே நான் உபாயமாக வச்சிருக்கேன், எந்த உபாயமும் நான் பண்ணல என்ன அப்படி இருந்தால் காரணிக்க நான் சமர்த்த காரணிகன் திட்டத்துல பலன் கிடைக்கும். அத பலனை கொடுக்க சமர்த்தனா இருக்கணும், பலனை கொடுக்கிற சாமர்த்தியம் உடையவனா இருக்கணும், கருணை இருக்கணும், இது ரெண்டும் இருந்தா பலன் கிடைக்கும் சரணாகதி. அவனுக்கு கொடுத்துடும், உனக்கு எப்படி கொடுக்க முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு கருணை இல்லாம இருந்தா அப்ப கிடைக்காது. பகவான் நம்ம நாமளே என்ன பண்றோம் கேட்டான்னா, ஒருத்தன் அசக்தனா இருக்கான் வச்சுக்கோ, அப்ப அவன்கிட்ட நமக்கு கருணைங்கிறது தானா வரும். நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் பிச்சை கேட்டான் அப்படின்னா, நீ என்ன பார்த்தா நன்னா தானே இருக்க, நீ எதுக்கு பிச்சை எடுத்துருக்கோம். இன்னொருத்தன் கை காலெல்லாம் முடியாம இருந்து பிச்சை எடுத்துருக்கானா, அவனுக்கு நம்ம 0 போடுவோம். ஏன்னா அவன் அசக்தன். அதனால அந்த மாதிரி பகவான் என்ன பண்றான்னா, அவள் சக்தர்களா இருக்கோ அவளை தானே பாத்துக்கிறா, அசக்தர்கள் வந்து என்னால முடியல அப்படின்னு கேட்டான்னா, அப்போ அவளுக்கு இவளுக்கு என்ன பலனை கொடுக்கறானோ அந்த பலனை அவளுக்கு கொடுக்கறான். அவன் அவன் அதீனமா வச்சிருக்க அப்படின்னால அவனால கொடுக்க முடியும். அவன் சமர்த்தன், அவன் காரணிகன். சமர்த்தனாவும் காரணிகனாவும் இருக்கக்கூடியவன் கிட்ட சமர்த்தனாவும் இருக்கணும். நான் எங்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா, நான் கொடுக்க முடியாது அப்படி இல்லை. பகவான் தான் அவனுக்கும் கொடுக்கறோம், பகவான் தான் இவனுக்கும் கொடுக்கறான். இவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது, சுதந்திரனான். அதனால அப்படி பகவானை உபாயமாக்குறான். இதுல சுவாமி தேசிகன் பல கேள்விகளும் பதிலும் சாதிச்சிருக்கேன். முதல் கேள்வி என்ன கேட்டானா, சிவன் நாராயண சரணம் சரணம் அப்படின்னா சிவன் நாராயணுடைய திருவடிகளே உபாயம் அப்படின்னு அர்த்தம். யாகம் பண்ணாலும் நாராயணன் தான் உபாயம், ஏன்னா அவதான பலனை கொடுக்கறான். எந்த காரியம் பண்ணாலும் நாராயணன் தான் உபாயம், பக்தி யோகம் பண்ணாலும் நாராயணன் தான் உபாயம். அப்படி இருக்கே பிரபத்தியில மாத்திரம் சீமன் நாராயண உபாயம் சொல்றதுல ஒன்னும் அர்த்தம் இல்லையே, எல்லாத்துலயுமே அவன் தான் உபாயம், அவன் தானே பலனை கொடுக்கறான் அப்படின்னா அது இல்ல. பிரபத்தியில குறிப்பிட்ட ஒரு விசேஷமான ஆகாரம் ஒன்னு இருக்கு, அதுல இல்லாத ஒண்ணு என்ன கேட்டா, வேறு உபாய ஸ்தானத்திலே பகவானை நிறுத்துவது அப்படின்னு. உபாயாந்தரத்துல பகவானை நிறுத்துறான், அதாவது நான் பக்தி யோகம் பண்ணி உன்னுடைய அனுகிரகத்தினாலே நான் மோட்சத்தை பெறணும், ஆனா பக்தி யோகம் பண்ண முடியல, அப்ப அந்த பக்தி யோகத்தினுடைய ஸ்தானத்துல நீயே இருந்துட்டு எனக்கு பலனை கொடுக்கணும். என்ன பலன்னா, பக்தி யோகம் பண்ணா என்ன பலனோ அந்த பலனை கொடுக்கணும். அப்போ உபாயாந்தர ஸ்தானே பகவானை நிறுத்துவது அப்படிங்கிறது இங்க உண்டு, அது மற்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா மற்றதெல்லாம் உபாயாந்தரம் பண்றான், உபாயாந்தரம்னா வேற உபாயம் பண்றான், பகவான் உபாயம் தவிர 100 உபாயம் பண்றான். இங்க வேற உபாயம் எதுவும் பண்றது இல்ல, 100 உபாயத்துக்கு பதிலா பகவானே வைக்கிறான். நீயே உபாயமாக இருந்து, நான் உபாயம் செய்ய முடியாம இருக்கேன், ஆனா நீயே உபாயமா இருந்து எனக்கு பலனை கொடுக்கணும். பகவானே உபாயமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பகவானே உபாயமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, வேற உபாயம் செய்ய முடியாதவனுக்கு அந்த உபாயத்தினாலே என்ன பலன் வருமோ அந்த பலன் நீ கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம்.
ஒருத்தர் என்ன பண்ணார், ஊருக்கு போகும்போது ரெண்டா ஆட்டையெல்லாம் நல்லா பூட்டிட்டு போவார். உள் பக்கம் வெளி பக்கம் எங்கெல்லாம் பூட்டமோ அங்கங்க ஏழு எட்டு பூத்து வச்சு பூட்டிட்டு போவார். ஆனா அன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டானா, ஒரு ஊருக்கு கிளம்புற சமயத்துல பூட்டு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, சரியா பூட்ட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நாள் வேற ஆயிடுச்சு, நேரம் சைட்டு பிடிச்சு போனோம். என்ன பண்றது இல்லை, அப்போ பக்கதாத்து மாமா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் பூட்டிட்டு போவேன் வழக்கம், ஆனா இப்ப பூட்டெல்லாம் ஒன்றும் சரியா வேலை பண்ணல, அதனால இந்த பூட்டுக்கு பதிலாக பூட்டு ஸ்தானத்துல உங்களை தான் நம்பி இருக்கேன், நீங்க தான் வந்து என்னை காப்பாற்றி கொடுக்கணும், இந்த ஆட்டை காப்பாற்றி கொடுக்கணும். பூட்டு தான் இவருக்கு உபாயமா இருந்து இத்தனால, ஆனா பூட்டு ஸ்தானத்துக்கு அவரை விட்டுட்டார். நீங்க தான் நீங்க இங்கேயே இருக்கோங்கோ, இங்கேயே படுத்திக்கோங்கோ, நீங்க ஒரு பூட்டு பூட்டிக்கோங்களோ, என்ன பண்ணுங்களோ பண்ணுங்க, இல்ல ராத்திரி இங்கேயே வந்து படுத்துக்கோங்கோ, உங்களை தான் நம்பியிருக்கேன், பூட்டு ஸ்தானத்துல நீங்க இருந்து எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரியாக இந்த இடத்துலயும் பக்தியோகம் பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தாலே மோட்சம் வாங்க வேண்டிய, பக்தியோகம் பண்ண முடியாது அப்படின்னா பக்தியோக ஸ்தானத்திலே நீர் இருந்து எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்திக்கிறான் இவன். அதனால்தான் உபாயாந்தர ஸ்தானத்திலே பகவானை இவன் வைக்கிறான் அப்படிங்கறதுதான் இங்க பிரதானமான விஷயம். பகவான உபாயம் ஆக்கியிருக்கான் இவன். பொதுவா எல்லாத்துக்குமே பகவான் உபாயம் தான், ஆனா இந்த இடத்துல பகவான உபாயம் ஆக்கியிருக்கான் இவன். ஏன்னா வேற ஒரு உபாயம் பண்ண முடியல, பண்ணாம அந்த உபாயமா பகவானே ஆக்கியிருக்கான். அதனால சிவன் நாராயண சரணம் சரணம் அப்படின்னு பகவான உபாயம் ஆக்குறான்ங்கிறது அந்த ஒரு விசேஷமான ஒரு ஆகாரம். ஒன்னு யாகாதிகள்லாம் மாதிரி இல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு பகவான் கிட்ட போய் கேட்கல, இது இது ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கிறான் பகவான அந்த ஸ்தானத்துல இருக்க வச்சிருக்கான் அப்படின்னு. அதுக்கான ஒரு கேள்வி வரும், சுவாமி தேசியன் கேட்டுக்கிறார், ஒருத்தன் பக்தியோகம் பண்றான் பகவான் பலன் கொடுக்கிறான், இன்னொருத்தன் பக்தியோகம் பண்றத பக்தியோகத்துக்கு பதிலாக சரணாகிதி பண்றான் பகவான் பலனை கொடுக்கறான் அப்படின்னு தானே இருக்கு. இப்ப பக்தியோகத்தினுடைய ஸ்தானத்துல என்ன இருக்கு, சரணாகிதி தானே இருக்கு, பகவான் இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும், அவன் பக்தியோகம் பண்றான் பகவான் பலனை கொடுத்தான், அவன் சரணாகிதி பண்ணான் பகவான் பலனை கொடுத்தான் அப்படின்னு இருக்கும்போது பக்தியோகத்துக்கு பதிலாக சரணாகிதி அப்படின்னு தானே உபாயம் இருக்கு. அப்ப ரெண்டு உபாயம் சொல்றான், ஒன்னு பக்தியோகம் இல்லைன்னா சரணாகிதி, பகவான் பலனை கொடுக்கறான் அப்படின்னு தானே சொல்ல முடியும். அப்படி சொல்றதை விட்டுட்டு பக்தி யோகத்துக்கு பதிலாக அந்த ஸ்தானத்துல பகவான் இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும், வந்தா சரணாகிதி தான், ஒண்ணு பண்ணாட்டா பரவாயில்ல, சரணாகிதி தான் பண்றானே இவன், அப்ப ஈஸ்வரன் பக்தி யோக ஸ்தானத்துல இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதுலயும் ஒரு சூக்ஷம் இருக்கு. அதுலயும் என்ன சூக்ஷம் இருக்குன்னா, இவன் சரணாகிதி பண்றாங்கிறது வாஸ்தவம், சரணாகிதினா என்ன முதல்ல அதை பாக்கணும். சரணாகிதினா என்னதுன்னா, பக்தி யோக ஸ்தானத்துல நீ இருக்கான்னு சொல்றது தானே சரணாகிதி, பக்தியோகத்தில பகவான வச்சிருக்கான். சரணாகதிங்கிறது வேற ஒண்ணு தனியா இல்லையே, பக்தியோகத்தில பகவான வைக்கிறது தான் சரணாகதியே, அதனால பக்தியோகத்தில இப்பவும் பகவான் தான் இருக்கான், சரணாகதி இல்ல, அதுதான் இவன் பண்றான். இது கொஞ்சம் விஸ்தாரமா சுவாமி தேசியம் சாதிக்கிறார். ஒருத்தன் பக்தியோகம் பண்றான் வச்சுப்போம், அவன் வந்து இடைவிடாமல் தைல தாராவுக்கு அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம் அப்படின்னு சொன்ன மாதிரி எப்பவும் பகவான நினைச்சிருந்தான். தைல தாரை போல எண்ணெய் தார எப்படியானா இடைவிடாமல் வருவோம், அந்த மாதிரி இவனுடைய நினைவு இடைவிடாமல் இருக்கும் பகவான பத்தி தான் இருக்கும். தைல தாரை போல இருக்கணுமே தவிர கிருத்த தாரை போல இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்க. கிருத்த தாரைன்னா நெய் தாரை, நெய்ய தாரையா விட்டோம்னு வச்சுக்கோங்க, அது விட்டு விட்டு வரும், பக்தி யோகத்தில் அப்படி இருக்கக்கூடாது. தைல தாரை போல அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி இருக்கும், கொஞ்சம் கூட இடைவிடாமல் வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு பகவத் சிந்தை வேணும், அதுதான் பக்தி யோகம் அப்படின்னு பெயர். ஆனா அந்த பக்தி யோகம் அவனுக்கு நடக்காது, கஷ்டம், இடைவிடாம பகவானே சிந்திக்கிறான், நடுவில் வேற ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்றது, நடுவில் இவன் எழுந்து ஆகாரம் எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனா ஆகாரங்கள்லாம் பண்ணும் போதும் பகவத் சிந்தையோட கூட பண்ணணும் தான் அர்த்தம். இருந்தா கூட இந்த பக்தி யோகம் கடைசி வரைக்கும், கடைசியில மரணம் ஆற வரைக்கும் விடாது பண்ணணும் இருக்கு. அப்படி பண்ணா மரணம் ஆற சமயத்துல பகவானுடைய சாட்சாத்காரம் வரும், அப்ப வந்து பகவான் கூட்டுவான். அப்ப இவனுக்கு பயமா இருக்கு, இந்த இந்த மாதிரியான ஒரு தியானம்ங்கிறது கடைசி வரைக்கும் நம்மளால பண்ண முடியுமா, இது நமக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சாஸ்திரத்துல. அதுக்காக தான் கர்மயோகம் ஞான யோகம் வச்சிருக்கிறது, கர்மயோகம் ஞான யோகம் ஒழுங்கா பண்ணா பக்தி யோகம், அதான் நித்தகர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி பகவத் ஆராதனமா கர்மங்களை எல்லாம் பண்ணா மனசு சுத்தமாயி அந்த மனசு பக்தி யோகங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஆனா அதெல்லாமே இவனுக்கு சரியா பண்ண முடியல அப்படின்னு வச்சுப்போம். அப்ப இவன் என்ன பண்ணுவான், இந்த பக்தி யோகம் பண்றவன் பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ணி என்னுடைய பக்தி யோகத்தை நீ நடத்தி கொடுன்னு பிரார்த்திப்பான்.
இங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, பக்தி யோகம் பண்றவனும் சரணாகிதி பண்ணுவான். ஏன்னா பக்தி யோகம் நடக்கணுமே, அதுக்காக சரணாகிதி பண்ணுவான். நான் பக்தி யோகம் ஆரம்பிச்சிருக்கேன், இது ஒழுங்கா நடக்கணும், நடக்கும்படியாக நீர் வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட போய் அவன் சரணாகிதி பண்ணுவான். அதனால பக்தி யோகம் பண்றவனும் சரணாகிதி பண்ணுவான். அப்ப என்ன ஆச்சுன்னா, பக்தி யோகம் பண்றவன் சரணாகிதியும் பண்றான், பக்தி யோகமும் பண்றான், பலனை கொடுக்கறான். ஆனா இந்த பக்தி யோகத்தை விட்டுட்டு சரணாகிதி பண்றவன் கவியோ சரணாகிதி தான் பண்றான், பக்தி யோகம் பண்றது இல்லையோ இல்லையோ. அப்ப பக்தி யோக ஸ்தானத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, பகவான் இருக்கான். சரணாகிதி தனியா இருக்கு, பக்தி யோக ஸ்தானத்துல இப்ப சரணாகிதி இல்ல. பக்தி யோக ஸ்தானத்துல சரணாகிதி அப்படின்னு சொல்லக்கூடாது. பக்தி யோக ஸ்தானத்துல சரணாகிதினா எப்ப சொல்லலாம்னு கேட்டா, பக்தி யோகம் பண்றவன் பக்தி யோகம் மட்டும் தான் பண்றான், சரணாகிதி பண்றவன் சரணாகிதி மட்டும் தான் பண்றான் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லையே, பக்தி யோகம் பண்றவனே ரெண்டையும் பண்றானே, அவன் பக்தி யோகத்தையும் பண்றான் சரணாகதியும் பண்றான். இவன் என்ன பண்றான்? சரணாகதி மாத்திரம் பண்றான், பக்தி யோகத்தை பண்ணல. அப்ப என்னாச்சுன்னா, அவனும் சரணாகதி பண்றான், இவனும் சரணாகதி பண்றான், சரியாயிடுச்சு. அவன் பக்தி யோகம் பண்றான், இவன் அந்த ஸ்தானத்துல என்ன வச்சிருக்கான்னா, பகவான் வச்சிருக்கான். ஏன்னா இவன் சரணாகதியில என்ன பிரார்த்திச்சிருக்கான் அப்படின்னா, என்னால பக்தி யோகம் பண்ண முடியல, தத் ஸ்தானத்திலே தேவதை இருந்து கொண்டு பக்தி யோகத்தினுடைய பலனை எனக்கு கொடுக்கணும் தானே பிரார்த்திச்சிருக்கான், அப்ப பகவான் அதுல வச்சிருக்கான் அப்படின்னாச்சு. இதுதான் பக்தி யோக ஸ்தானத்திலே பகவானை வைத்தல் அப்படின்னு, உபாயாந்தர ஸ்தானத்திலே பகவானை வைத்தல் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு இந்த விஷயத்தையும் அழகா சாதிச்சார். அதனால பக்தி யோக ஸ்தானத்துல சரணாகதி இருக்கு அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது, அது கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா பக்தி யோகம் அது இல்லாட்டா அதுக்கு பேர நம்ம சரணாகதி பண்றோம் அப்படின்னு நினைக்கிறான். உண்மையில அப்படி கிடையாது, பக்தி யோக ஸ்தானத்துல பகவான் தான் இருக்க. நம்ம சரணாகதி என்ன பண்றோம்னா, அந்த பக்தி யோக ஸ்தானத்துல பகவானை நாம வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், மோக்ஷங்கிற பலனுக்காக பக்தி யோகம்ங்கிற உபாயம் சொல்லியிருக்கு, அதை பண்ண முடியல, இவன் சரணாகதி பண்றான். இப்ப பரமாத்மாவை அந்த பக்தி யோகத்தினுடைய ஸ்தானத்துல நிறுத்தறான் அப்படின்னா, அது எப்படி நிறுத்த முடியும்? அவனுக்கு வந்து பக்தி யோக ஸ்தானத்துல எப்படி வைக்க முடியும்? வைக்கிறான்னா என்ன பண்றான் இவன்? நித்திய சாந்தி பகவான் வைக்கிறதுன்னா என்ன பண்ணுவான் இவன் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சொல்ற, பகவான் கிட்ட இவன் பிரார்த்திப்பானோ, என் தலையில் வேறு உபாயத்தை சுமத்தாதே, அதை சுமந்தால் வரும் பலனை எல்லாம் தருவதை சக்தியும் கருணையும் நிறைத்த உன் சுமையாகவே ஏறிட்டு கொள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறானா. பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணான்னா பகவான் கேட்பான், என்ன வேணும் உனக்குன்னா? மோட்சம் வேணும்னா, மோட்சம் வேணும்னா பக்தி யோகம் பண்ணு, அப்பதான் மோட்சம் அப்படின்னு என்ன சொல்லி அனுப்பிச்சாரு. என்கிட்ட இந்த பக்தி யோகத்தை சுமத்தாதே, பக்தி யோகத்தை சுமந்தால் எனக்கு என்ன பலன் வருமோ அந்த பலனை நீ எனக்கு கொடுக்கணும், உன்னுடைய கருணையினாலே நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். இதுதான் உபாயாந்தர ஸ்தானத்துல பகவானை வைத்தல். பக்தி யோக ஸ்தானத்துல பகவானை வச்சல்னா என்ன கேட்டான்னா, பகவானை பிடிச்சி அங்க உட்காந்து வைக்கிற அப்படின்னு அர்த்தம் வராதுங்க. பக்தி யோகம் என்னால பண்ண முடியல, நீ என்ன பக்தி யோகம் பண்ண சொல்லாத, அந்த பக்தி யோகம் பண்ணா வரக்கூடிய பலனை எனக்கு நீ கொடுக்கணும், அந்த பக்தி யோகம்ங்கிற சுமையை நீயே ஏறிட்டுவன், அதை நான் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அப்போ உபாயாந்தர ஸ்தானத்துல இப்படி நாம பிரார்த்திச்சோடனே பகவான் என்ன பண்றான், சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். உபாயாந்தர ஸ்தானத்துல பகவானே இருக்கான், உபாயாந்தர ஸ்தானத்துல பகவான் இருக்கான்னா என்ன அப்படின்னு கேட்டா, இவனுடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு நம்ம கிட்ட பக்தி யோகம்ங்கிற ஒரு சுமையை ஏத்தாமல், நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம், நான் பலனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்களோ, இதுதான் பகவான் செய்யற காரியம். பக்தி யோக ஸ்தானத்துல பகவான் இருந்து என்ன பண்றான்னா, அதனுடைய பலனை நமக்கு கொடுத்துருக்கான், நம்ம கிட்ட ஒரு ஒரு பாரத்தை கொடுக்காமல். அதனால்தான் பரநியாசம் அப்படின்னு அதுக்கு பரநியாசம் பேர். பரம்னா சுமை, பரம்னா பொறுப்பு. என்ன பொறுப்புனா, நம்மை ரக்ஷணம் பண்ண வேண்டிய பொறுப்பு. நம்ம ரக்ஷணம் பண்ண வேண்டிய பொறுப்பை நியாசம்னா ஒப்படைத்தல். இந்த பொறுப்பை மூத்தர் கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம், பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய பரம் இருக்கையோ, நம்மை ரட்சணம் பண்ண வேண்டிய பொறுப்பு, மோட்சத்துக்காக நம்மை தாமே ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு, அந்த பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைச்சோம். அந்த பொறுப்பு என்ன இங்க, நம்ம தாமே ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு என்ன இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னா, பக்தி யோகம் தான் அந்த பொறுப்பு. பக்தி யோகம் பண்ணி நம்ம நாமளே காப்பாத்திக்கணும், அதை பண்ண முடியல, அதை பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். இந்த பொறுப்பு உன்னுடையதே அப்படின்னு, இனி என்னுடைய ரட்சணத்தில் எனக்கு அன்வயம் இல்லை, இனி என்ன என்ன ரட்சிக்கிறதுல எனக்கு சம்பந்தம் கிடையாது, ஏன்னா அதை உன் பொறுப்பாக நீரே ஏறிட்டுக் கொள்ள வேணும், உன் பொறுப்பாக நீரே வச்சுக்கணும், என்ன பண்ணி என்ன நீ மோட்சத்தை கூட்டும் போயோ அதை நீயே கூட்டுக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால பகவான் உபாயாந்தர ஸ்தானத்துல இருக்கான் அப்படின்னா, அவன் அந்த பொறுப்பை பகவான் ஏற்கனவே நம்ம கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறது இல்லை,
நம்ம பண்றது பரன் நியாசம், பகவான் பண்றது பரத் ஸ்வீகாரம். அந்த பரத்தை ஏத்துக்கிறேன், அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன், ஏத்தனே இந்த பலனை எனக்கு கொடுக்கறான் அப்படிங்கிறது விஷயம். இப்படியாக பல விஷயங்கள் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க, அதையெல்லாம் வச்சுதான் இப்போ இந்த திருநாமம் நமக்கு வந்திருக்கு. போ ஸ்ரீஷ உபாயாந்தர ஸ்தானாபத்தி சாரார்த்த சோதக. திருமாலான எம்பெருமான் உபாயாந்தரத்திலே இருந்து கொண்டு இருக்கிறான், உபாயாந்தரத்திலே இருக்கிறான் என்பதின் சாரார்த்தத்தை பரிசோதனை செய்தவர் அப்படின்னு அர்த்தம். உபாயம்னா பகவான் உபாயமானா என்ன அர்த்தம், உபாயாந்தரத்தில் பகவான் இருக்கான்னா என்ன அர்த்தம், உதாரணதெல்லாம் இப்போ வந்து சொல்ல இதுல. அதனால்தான் முதல்ல இந்த சரணாகதி அப்படிங்கிறது சுலபமான விஷயம் இல்லை, அது கடினமான விஷயம் அப்படிங்கறத பார்த்தோம். இதெல்லாம் புரிஞ்சுட்டு பகவானே வந்து உபாயமாக்கம் பரநியாசபல அதேவ ஸ்வயத்ர விநிவிருத்தையே அத்த உபாயாந்த ரஸ்தானே ரக்ஷகோ விநிவேசிதா அப்படின்னு. உபாயாந்த ரஸ்தானத்துல பகவான் வைக்கிறதுங்கிறது கடைசியில இவன் எதுவும் செய்யாம இருக்கான்ங்கிறது தான் போய் இருக்கும். அது நான் செய்யாமல் பகவான நம்பி இருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசியனுடைய வச்சனங்களை பார்க்கும்போது அழகா இருக்கு. உபாயாந்தரஸ்தானத்திலே சகஜ காரூண்யாதி விசேஷனான ஈஸ்வரை நிறுத்துகிற பிரபத்தி பிரகாரம். இது பக்தியோகஸ்தானத்திலே அதுக்கான கேள்வி கேட்டா, பக்தியோகஸ்தானத்திலே பிரபத்தி, பக்தியோகத்துக்கு பதிலாக பிரபத்தி இருக்கே அப்படின்னா அப்படி கிடையாது. அங்கமாக பிரபத்தியும் பண்ணி உபாயமாக உபாசனமும் பண்ணி அனுஷ்டித்தப்பெற வேண்டும் பலனை அந்த உபாயம் இல்லாமல் பிரபத்தி மாத்திரத்தினாலே பெறுகிறான். அதற்கு அடி ஈஸ்வரனுடைய சகஜ காரூண்யாதி சுவா விசேஷம். பக்தியோகம்லாம் எதுவுமே பண்ணாமல் சரணாகதி பண்ணி பல வாங்கிக்கிறான். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பகவானுடைய காரணம் தான் இதுக்கு பிரதான காரணமா இருக்கு. இவன் வந்து சரணாகதி பண்றாங்கிறது ஒரு வியாகம், ஆனா அதுதான் பிரதான காரணம். அத என் தலையிலே உபாயாந்தரத்தை சுமத்தாதே, அவற்றை சுமந்தால் மேல் வரும் அபிமதமெல்லாம் தருகை, சமர்த்த காரணிகனான உனக்கே தர்மமாக ஏறிட்டுக் கொள்ள வேணும், என் தலையில் எந்த பரத்தையும் சுமத்தாதே. ஆனா அந்த பொறுப்பை நீயே வச்சுக்கோ, நீயே ஏற்றிக் கொள்ளணும், வச்சுட்டு நீயே எனக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதா. இந்த வம்சத்தை நிஷ்கரிசித்து நிக்ஷேபத்தை அங்கி என்று சொல்லுகிறது. இதனால்தான் சரணாகதியில இதுதான் பிரதானம், தன்னுடைய பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கிறேங்கிறது பிரதானம். அதுக்கு அங்கங்கள்லாம் நிறைய இருக்கு. இது அங்கி, இது சொல்லிபரத்துவ பரியந்தம். இது சொல்லும் போது பகவான் கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சுட்டான் அப்படிங்கிறது, பெரும ஒப்படைச்சா போறாது, நம்ம கிட்ட அந்த பொறுப்பு இல்லைங்கிறது வரைக்கும் வரணும். நம்ம பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட்டு இருக்க கூடாது, கவலைப்பட்டுதான் நம்ம சரியா ஒப்படைக்கலைன்னு இருக்கும். போர்ட்டர் கிட்ட சாமான ஒப்படைச்ச மாதிரி ஆயிடும், போர்ட்டர் கிட்ட சாமான ஒப்படைச்சிட்டு நம்ம கவலைப்படாம இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா பயமா இருக்கு, ஏன்னா நம்ம பொறுப்பு நம்ம சாமான் தானே அது, அப்ப நம்முடைய இது இருக்கும்போது பயமா இருக்கும். ஆனா அப்படி இல்ல, நிர்பரஹா அப்படிங்கிற பரம் இல்லாம இருக்கணும். பகவான் கிட்ட ஒப்படைச்சாச்சு, இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை, என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை எல்லாம் பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டேன், இனிமேல் பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வயம் நிர்பரனாக இருக்கும். அதான் நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படிங்கிற தேசியம், நான் பரமும் இல்லாம இருக்கேன் பயமும் இல்லாம இருக்கேன் அப்படிங்கிறது. இப்ப போர்ட்டர் கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா நிர்பரா, பரம் இல்லாம இருக்கலாம் ஆனா பயம் இல்லாம இருக்கும். சரி சொல்லிட்டு இவனே கையில எடுத்து போனான்னு வச்சுக்கோங்க, அப்போ பயம் இல்லாம இருக்கலாம் ஆனா பரம் இல்லாம இருக்க முடியாது. ஆனா ரெண்டும் வரணும் அப்படின்னா சமர்த்தனாயும் காரணிகனாயும் விஸ்வசனியனாயும் அப்படி இருக்கும், ஒருத்தன்கிட்ட கொடுக்கும். யார் செய்வானோ யார் விஸ்வசனியனோ அவன்கிட்ட கொடுக்கும், மகாவிஸ்வாசத்தோட கொடுக்கும். அதனால இந்த பரநியாசம் அப்படிங்கிறது ஸ்வநிர்பரத்துவ பரியந்தம். நான் பகவான் கிட்ட பலனை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் கவலைப்படுறது கிடையாது, அப்பா எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. திருமாலின் தாளில் தலை வைத்த அங்கத்துக்கு எங்கே வரும் தீவினையேங்கிற, திருமால் திருவடியில் தலை வைத்த எங்களுக்கு தீவினையெல்லாம் எப்படி வரும், ஒன்னும் வராது. அதனால தான் நிர்பரனாகணும், நிர்பயமாக இருக்கணும். உபாய பிரார்த்தனையும் நிச்சயபத்தையும் ஓரிடத்திலே பிரித்து சொல்லும் இடங்களில் உபாய சப்தம் இவ்விவக்ஷையை தருதல் தவிர்தல் வரசமர்ப்பணாதிகள் சுயுக்தங்களாக பிரிய சொல்லுகிறதாதல் இஸ்வரூபமும் பலமும் சமர்ப்பணியம் பலமும் பலமும் சமர்ப்பணியமாகியாலே அநேக அம்ச விசிஷ்டமான சமர்ப்பணத்தில் அம்சாந்தர பரமாதல் ஆக கடவுது. இவை மூன்று பிரகாரத்துக்கும் புனருத்தி தோஷம் இல்லை,
இந்த உபாயத்தம் ஞாச வித்யக்கு விசேஷித்து வேத்யாகாரம் பகவானே உபாயம் அப்படிங்கறதுதான் இந்த வரண்யாசத்துல முக்கியமான விஷயம். இதுதான் வேத்யாகாரம் அப்படிங்கிறது. அப்போ பகவானே நீயே உபாயமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். இதுதான் உபாய பிரார்த்தனை அப்படின்ற. அப்புறம் தன்னுடைய பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைக்கிறான். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நீயே உபாயமா இருக்கணும், என்னால் முடியலன்னு சொல்லி தம் பொறுப்பு அங்கேயே தானே ஒப்படைக்கிறான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சு சொல்லிக்கணும். உபாய பிரார்த்தனை நீயே உபாயமா இருக்கணும், அப்புறம் நான் உபாயம் இல்லை, நான் உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டேன் அப்படிங்கறது. அந்த மாதிரி பிரிச்சு அழகாக சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற. இப்படியாக பரநியாசத்திலே வந்து இந்த சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன் எம்பெருமானே உபாயமாறான் அப்படிங்கறது தான் இதுல முக்கியமான விஷயம். அதனாலதான் இந்த துவயமந்திரத்தை விசேஷமா சொல்றதுக்கு காரணமே இதுதான். எத்தனை சரணாகிதி மந்திரம் இருந்தாலும் நம்ம சரணாகிதினா என்னங்கிற விஷயத்தையும் பலன் என்னங்கிற விஷயத்தையும் அழகா சொல்றது துவயம்தான். இந்த மாதிரி வேற எந்த மந்திரமும் சொல்றது. ஏன்னா பகவானே உபாயங்கிறத அழகா சொல்லிடுச்சு, சரணம் சொல்லிடுச்சு. அதனால அடுத்த திருநாமம் 967 கார்பண்ய கோப்திருவரண சார்த்தோபாயத்வ யாசனஹா அப்படின்னு. இனிமேல் இன்னும் சில அங்கங்களை எல்லாம் பத்தி பார்க்கலாம். சரணாகதியில மொத்தம் 6 விஷயம் இருக்கு. ஷட்விதா சரணாகதி அப்படின்னு பார்த்தோம் முன்னாடியே. 6 விஷயம். முதல்ல என்னன்னு கேட்டா அனுகூலிய சங்கல்பா, நான் உனக்குமே அனுகூலமாகவே நடப்பேன். ரெண்டாவது பிராதிகூல்ய வர்ஜனம், உமக்கு பிரதிகூலமாக காரியத்தை செய்ய மாட்டேன். மூணாவது ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, நீரே என்னை காப்பாற்றுவீர்னு விஸ்வாசம். நாலாவது கோப்திருத்த வர்ணம் ததா, நீரே எனக்கு ரக்ஷகனாக இருக்கணும் என்று பிரார்த்திக்கும். அஞ்சாவது ஆத்ம நிக்ஷேபம், தன்னையே பகவான் கிட்ட ஒப்படைக்கணும். ஆறாவது கார்பண்யம், எனக்கு எந்த உபாயமுமே செய்ய முடியலை அப்படிங்கறத அனுசந்தானம் பண்ணு. எனக்கு எந்த உபாயமே செய்ய முடியலை அப்படிங்கறத அனுசந்தானம் பண்ணி அதனால நீரே வந்து என்ன ரட்சிக்கிற பொறுப்ப ஏத்துக்கணும். ஏன்னா உபாயம் செய்ய முடியறதா இருந்தா அது செய்யலாமே கேள்வி வரும். செய்ய முடியல, அதனால அதை ரட்சிக்கிற பொறுப்பை நீர் ஏத்துக்கணும் அப்படின்னு பொறுப்பையும் பகவான் கிட்ட ஒப்படைக்கணும். பொறுப்பை ஒப்படைக்கும் போது தன்னையும் சேர்த்து ஒப்படைக்கும். நானும் என்னை ரட்சிக்கிற பொறுப்பும் அந்த பொறுப்பினால் வரக்கூடிய பலமும் எல்லாம் உமக்கு தான் அப்படின்னு மொத்தத்தையும் சேர்த்து பகவான் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த 6 விஷயங்கள் இருக்கு. இதுல அனுகூல்ய சங்கல்பா, பிராதிகூல்ய வர்ஜனம், ரட்சிஷ்யதி விஸ்வாசா, கோத்ரு துவரணம் கதா, ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய, ஷத்விதா சரணாகதி அப்படின்னு இருக்கு. இதுவும் லோக நியாயத்துல சித்தம். லோக நியாயத்துல ஒருத்தர்கிட்ட போய் சரணாகதி பண்றான்னு வச்சுவோம், ஒரு மனுஷர்கிட்ட இல்ல ஒரு ராஜா கிட்ட. இவனுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா காரியம் ஆகணும்னா அந்த காரியம் ஆகிறதுக்கான உபாயம் என்னால செய்ய முடியல, அப்ப ராஜா கிட்ட போய் நீரே பார்த்து கொடுங்கோ அப்படின்னு போய் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. இந்த சீட்டு கிட்டு வாங்குறதெல்லாம் அப்படிதான் வாங்குறேன் நிறைய பேர், சரணாகதி பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கேன் நிறைய பேர். அப்ப நீரே பார்த்து கொடுக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவான் கேட்டா, அனுகூலேஸ்வர சங்கல்பா, அவனுக்கு அனுகூலமானதெல்லாம் சொல்லுவான், அவனுக்கு பிரதிகூலமானதெல்லாம் செய்ய மாட்டான். ஏன்னா அப்பதான் சரணாகதி பண்ண காரியம் நடக்கும். கொஞ்ச நேரத்துல அப்படிதானே அவனுக்கு பிரதிகூலமா இவன் செஞ்சுன்னு கடைசியில அவங்க கிட்ட போய் நீரே இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும், அவர் செஞ்சு கொடுப்பாரு, அவர் செஞ்சு கொடுக்க மாட்டேன். அதனால அவனுக்கு அனுகூலமா என்னன்னா மொத்தத்தையும் தெரிஞ்சுடுவான். அவன் இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆமா ஆமா இன்னைக்கு வெயில் அதிகணும், இல்ல வெயில் இல்ல அப்படின்னா ஆமா வெயில் இல்லைன்னு மொத்தத்துல அவர் எதை சொன்னாலும் அதுக்கு ஆமா போந்துடுவான். அனுகூலிய சங்கல்பா, பிராதிகூலிய வர்ஜனம், ரட்சிஷ்யதி விஸ்வாசா, கோபிருத்தோரணம், அவர்கிட்ட போய் பிரார்த்தித்தல், இது எல்லாமே லோக நியாயத்திலையும் உண்டு. லோக நியாயத்தில் இருக்கிறது தான் சாஸ்திர நியாயத்தில் இருக்கு. பெருமாள்கிட்டையும் அப்படிதான், நான் மிக்க நடாது ஒரு மாதிரி அழகா செய்த நெடுங்கா இல்ல தேசிகனே அள்ளி செய்திருக்கேன், மின்னருளாம் கதியின்றி மற்றொன்றில்லே, நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், இத்தனை நாளா தப்பு பண்ணிட்டு இருந்தேன், இனிமே அதை பண்ண மாட்டேன், உன் அருளுக்கு இனிதான நிலை வந்தேன், உனக்கு அனுகூலமாவே நான் இருப்பேன், உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன், என்னுடைய திருடிதான் உபாயம் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு கூட இருக்கேன். இந்நருளால் இனி எனக்கோர் பரம் ஏற்றாமல், இனிமே எனக்கு நீ பரமாக நீ என்னை ஏற்றிக்க கூடாது, எங்கிட்ட என் தலையில எதுவும் சுமத்தாமல் என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதா சரணாகதி அப்படிங்கிற. அப்ப இத்தனை இருக்கொல்லியோ இந்த இத்தனையும் இந்த 6 அங்கம் இருக்கொல்லியோ, இந்த 6 அங்கமும் தேவந்திரத்துல இருக்கான். தேவந்திரம் 6 காண்பிக்கிறது அப்படிங்கிற.
அதனாலதான் இது விசேஷமா இருக்கு. சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே அப்படின்னு சொல்லும்போது பகவானே சரணம்னா உபாயம் அர்த்தம். பகவானே உபாயமாக அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுல பிரார்த்தனை எங்க இருக்கு? பகவானே உபாயமாக அடைகிறேன் தானே இருக்கு. ஆனா இந்த ஆறு அங்கத்துல ஒண்ணு பிரார்த்தனா அப்படின்னு தொமேவ உபாய பூத்தயமே பவேதி பிரார்த்தனாமதி சரணாகதி ரித்யுக்தா சா தேவேஸ்மின் பிரீத்யதாம். நீரே உபாயமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறதா சரணாகதி. அப்ப அந்த பிரார்த்தனை அப்படின்னு ஒண்ணு வேணும். என்னால எதுவும் செய்ய முடியல, நீரே உபாயமா இருக்கணும், இல்ல பிரார்த்திக்கணும். இந்த பிரார்த்தனைங்கிறது இந்த ஜெயமந்திரத்துல எங்க சொல்லியிருக்கு அப்படிங்கடா? அது பாரு, சரணம் பிரபத்தியே அப்படின்னு இருக்கொல்லியோ, பிரபத்தியனா அடைகிறேன் அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல இந்த அடைகிறேன், போறேன், வரேன், நடக்கிறேன் அப்படிங்கறதுக்கெல்லாம் ஞானம்னு ஒரு அர்த்தம் உண்டு. சம்ஸ்கிருதத்துல கத்தியர்த்தா புத்தியர்த்தாகனு ஒரு நியமம் இருக்கு. கத்தினா போதல். போதலை பத்தி நாம என்னென்ன வார்த்தை சொன்னோமோ இது எல்லாத்துக்குமே ஞானம்னு ஒரு அர்த்தம் உண்டு சம்ஸ்கிருதத்துல. இங்கேயும் உண்டு, தமிழ்லயும் இப்படியும் உண்டு, இங்கிலீஷ்லயும் உண்டு, அண்டர்ஸ்டாண்டு அப்படின்லாம் உண்டு. அதனால என்ன ஆச்சியா வந்தாச்சா அப்படின்னு வந்தாச்சா, நான் சொல்றதுக்கு வந்துட்டியான்னு அர்த்தம், நான் சொல்றது புரிஞ்சு இல்லையா அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தமிழ்லயும் உண்டு. அதனால சரணமாக அடைகிறேன் அப்படின்னா நீயே உபாயமாக, நீயே சரணமாக ஞானத்தோடு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது சமூகத்தில் பல இடத்துல உண்டு. கச்சதினா போறான், அவகச்சதினா தெரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம் சமூகத்தில். இதே கச்சதிக்குதான். அதனால சமூகத்துல பொதுவான நியாயமான இந்த இடத்துல அடைகிறேன் அப்படின்னா ஞானத்தோட இருக்கேன்னு அர்த்தம். சிவன் நாராயண சரணம் சரணம், சிவன் நாராயண திருவடிகளே உபாயமாக பிரபத்தியே நான் புரிஞ்சுட்டு இருக்கேன், நான் அதையே உபாயமாக வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத. உபாயமா வச்சிருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அது சொல்லணும், பகவான் கிட்ட பிரார்த்திக்கணும், நீரே உபாயமாக இருக்கணும் அப்படின்னு. வச்சிருந்தா போறாதே, அவகிட்ட ஒப்படைக்கணும் இல்லையோ. அவன் தெரிஞ்சு போச்சு, ஒரு வஸ்து இருக்கு, பகவான் தெரிஞ்சு போச்சு. எந்த வஸ்து இருக்குன்னா ஆத்ம வஸ்து இருக்கு, இது பகவான் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா போற, அதாவது பகவான் கிட்ட ஒப்படைக்கணும்னு கொள்ளு. அப்ப பகவான் கிட்ட போய் அதை பிரார்த்திப்பான். அதனால இந்த பிரார்த்தனைங்கிறது இங்க அர்த்தம். அர்த்தம்னா அர்த்தத்திலேருந்து கிடைக்கும். இவன் அதை தெரிஞ்சுட்டான்னா விசுவாசம் வரைக்கும் இதுக்கு அர்த்தம். சிவன் நாராயண சரணம் சரணம் பகவான திருடியே உபாயம் அப்படிங்கறது விசுவாசத்தோட நம்பறேன்னு அர்த்தம். நம்பர் அப்படின்னாலே அதை நான் வந்து உங்ககிட்ட அதை சமர்ப்பணம் பண்றேன் அப்படிங்கறது இருக்கு. பிரபத்தியே என்கிற இடத்தில் கதி வாசியான தாத்து கத்தியர்த்தங்கள் புத்தியர்த்தங்கள் ஆகையாலே இங்க அபேட்சித புத்தி விசேஷத்தை சொல்லுகிறது. கத்தியர்த்தம் புத்தியர்த்தம் சொன்ன அப்படின்னால போறதுன்னு சொன்னா அடைகிறேன்னு சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ரட்சிஷதீது விஸ்வாசா. விஸ்வாசத்தை முன்னிட்டு கொண்டு சபரீரமான சாத்தியோபாயம் இங்கே தோன்றுகிறது சொல்ற. விஸ்வாசம்னு இருந்தா விஸ்வாச விஸ்வாசத்தோட இருக்கிறவன் என்ன பண்ணுவானோ அதை பண்ணணும். அது தன்னுடைய பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைப்பான். பிரார்த்தனையோடு கூட தன்னுடைய பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைப்பான். அப்போ பிரார்த்தனைனா என்ன? வாய விட்டு பேசணுமா? வாய விட்டு சொல்ல வேண்டியது. பிரார்த்தனைனா மனசால பண்றதுதான் பிரார்த்தனை. அதுவும் ஒரு ஞானம் தான். பிரார்த்தனைங்கிறதும் ஒரு ஞானம் தான். விசுவாசங்கிறதும் ஒரு ஞானம் தான். சரணாகதியில பார்த்தா எல்லாமே ஞானம் தான். சரணாகதியில கைக்கு கரிங்கிறேன். பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணேன்னு 100 ரூபா போட்டு அதான் சரணாகதின்னு சொல்ல முடியும். 100 ரூபா போடுறதெல்லாம் சரணாகதியாக மனசுனால இருக்கக்கூடிய புத்தி விசேஷம் தான் சரணாகதி. இப்ப நம்ம 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 பரத்தை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது எடுத்தெல்லாம் கொடுக்க முடியாது. வீட்டை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறோம்னா என்ன பண்றோம்? வீட்டை எடுத்து கொடுக்கறோம். ஞானம் தானே, இனி இது இவர் பார்த்துப்பார் அப்படின்னு விசுவாசம் தானே. அதே மாதிரி இதுவும் ஒரு விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தோட கூட பகவான் வந்து பிரார்த்தனா பண்றா அப்படின்னா பிரார்த்தனா மதிஹி அப்படிங்கிற பிரார்த்தனாங்கிறதும் ஒரு ஞானம் தான். அந்த ஞானத்தை பண்றான் அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லாமே ஞான ரூபமா இருக்கு அப்படின்னால எல்லாம் இங்க சித்தமாக இருக்கு. இந்த மகா விசுவாசம் உண்டானால் விமர்ச காலத்தில் ஒரு காலம் சம்சயம் பெறவாது. அப்ப என்ன அவங்க கேட்டாலும் இவனுக்கு ஒரு மகா விசுவாசம் வேணும். சரணாகதி பண்ணும்போது பகவானே வந்து கட்டாயம் ரட்சிப்பான், பகவானே உபாயமாக இருப்பான். மகா விசுவாசத்துல ரெண்டு இருக்கு. ஒன்னு ரக்ஷகத்துவ விசுவாசம், ரெண்டு உபாயத்துவ விசுவாசம். பகவானே ரட்சிப்பான்ங்கிறது ரட்சகத்துவ விசுவாசம். அதை காட்டில முக்கியம் உபாயத்துவ விசுவாசம். பகவானே உபாயமாக இருப்பான். பகவானே ரட்சிப்பானா என்ன அர்த்தம் கேட்டா, நான் உபாயம் பண்ணா பகவான் ரட்சிப்பான்னு அர்த்தம். நான் உபாயம் பண்ணா பகவான் ரட்சிப்பான்ல, நான் உபாயம் பண்ணாட்டாலுமே
பகவானே உபாயமா இருந்துன்னு ரசிப்பான் அப்படிங்கிறது உபாயத்துவ அத்தியாசம். அப்ப இங்க உபாயத்துவ அத்தியாசம் தான் வச்சுக்கணும் இந்த இடத்துல சரணாகதியில. சின்ன இவன் உபாயம் பண்ணலையே, ஒன்னும் பண்ணாத இருக்கானு சொல்லு, அதனால உபாயத்துவ அத்தியாசம் இங்க வச்சுக்கணும். உபாயத்துவ விசுவாசம் அதுதான் இங்க. அப்ப ரக்ஷகத்துவ விசுவாசம் வேண்டாமா அப்படின்னு கேட்டா, உபாயத்துவ விசுவாசத்திலேயே இந்த ரக்ஷகத்துவ விசுவாசம் சேர்ந்துடும் உள்ளுக்குள்ள. ஏன்னா உபாயம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, நான் என்ன ரட்சிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, அப்ப என்ன ரட்சிக்கிறதுக்கான உபாயம் செய்யறதுக்கு எனக்கு சக்தி இல்ல, அந்த உபாய ஸ்தானத்துல நீரே இருந்து ரட்சிக்கணும் அப்படிங்கறது வந்து உபாய உபாயத்துவ விசுவாசம் அப்படிங்கிறது. அப்ப அதுல இது தானா உண்டு. அதனால உபாயத்துவ விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசங்கிறது மகாவிசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா, மகாவிசுவாசம் என்னன்னு கேட்டா சந்தேகமே இருக்கக்கூடாது. பகவான் கட்டாயம் ரட்சிப்பான், பகவான் கட்டாயம் உபாயமா இருக்கான், அது இந்த காலத்துல மாத்திரம் இல்ல இனிமேலும் சந்தேகம் வரக்கூடாது. சரணாகதி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு காலம் நம்ம சொல்லியும் அதுலயும் சந்தேகம் வரக்கூடாது. கடைசி காலத்துக்கு சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்தேகம் வந்தது அப்படின்னு இருக்கக்கூடாது. அவன் வந்து தர என்ன பண்றதுன்னா, பின்னாடி சந்தேகம் வராத அளவு ஒரு விசுவாசம் இப்ப வேண்டும், அதுதான் மகாவிசுவாசம். இனிமேல் வாழ்நாள்ல என்ன ஆனாலும் சரி கொஞ்சம் சரணாதி பண்ணிட்டா வச்சுக்கோங்க. சரணாதி பண்ண அப்புறம் அவனுக்கு வந்து ஏதோ பெரிய ஆபத்துகள்லாம் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்க, அவன் உடம்பு சரியில்லை பிரச்சனை தான் அப்படின்னா, அப்ப நாம என்ன சரணாகதியில வீணாயிட்டேன் அப்படின்னு இல்லாமல் அப்பவும் ஒரு விசுவாசம் இருக்கும். இந்த முதல்ல வந்த விசுவாசம் அப்பவும் விடாது. அதனால சரணாகதி எல்லாம் பண்றேன், பகவான் என்ன இந்த அளவு வச்சிருக்கானா, ஏதோ பாபம் பண்றேன் போல இருக்கு அப்படின்னா ஏதாவது சொல்லிக்கல. அதனால அந்த ரீதியில என்னைக்குமே விடாத அளவு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் அது இப்ப வேணும். அதனால்தான் இத மகாவிசுவாசம் அப்படின்னு சொல்ல. இந்த மகாவிசுவாசம் உண்டானால் பெரிய விமர்சகானத்தில் ஒரு காலமும் சம்சயம் பிறவாது, பின்னாடி சம்சயங்கள்லாம் வராது. ஆகையால் பின்பு ஒரு காலம் இவ்விஷயத்தில் சம்சயம் பெறவாதபடியான மகாவிசுவாசம் பிரபத்திக்காங்க. அந்த மாதிரி ஒரு மகாவிசுவாசம் இப்ப வேணும். இது மந்தமாக இருந்தாலும், ஆனா இப்ப மகாவிசுவாசம் இல்லையே ஒருத்தனுக்கு அப்படின்னா, இது மந்தமாக இருந்தாலும் ஈஸ்வரன் சேஷபூரணம் பகவான் வந்து இத பின்னாடி மகாவிசுவாசமா ஆக்குவான். ஏன்னா மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்திய ஜெயம் கதஞ்சனா, மித்திரன்னு சொல்லிட்டு வந்தா கூட நான் அவனை கைவிட மாட்டேன்னு சொன்னபடினால இவனுக்கு மகாவிசுவாசம் இல்லாமல் அல்பமாதான் விசுவாசம் இருந்துன்னு வச்சுப்பான். ஆனா கூட பகவான் வந்து இவனுக்கு மகாவிசுவாசத்தை உண்டாக்கி இவனை சரியாக்கிடுவான். அஞ்சல் ஜாதிகளும் அகப்பட நஜாது ஹீயதே என்னும் படியிலே இருப்பது. அஞ்சலி பண்ணா கூட பகவான் கைவிட மாட்டான்னு தானே சொல்லியிருக்கு. அஞ்சலி பண்ணா கூட ஒரு குறவும் இல்ல பகவான் கைவிட மாட்டான்னு சொல்லிச்சார். அப்ப இந்த மகாவிசுவாசத்துல கொஞ்சம் குறவும் தான் கை விட்டுவாங்க. அஞ்சலிகள் ஒண்ணுமே இல்லாம யதா ததாபாபி சகத் கிருதோஞ்சலிகி அப்படிங்கிற யதா ததாபாபி ஏதோ ஒண்ணு அஞ்சலின்னு ஒண்ணு பண்ணிட்டான். அஞ்சலினா எப்படி பண்ணணும், அஞ்சலி பண்ணும்போது மனசுல எப்படி இருக்கணும், அஞ்சலி பண்ணும்போது வாக்குல எப்படி இருக்கணும், கையில எப்படி இருக்கணும், ஒண்ணும் தெரியாம ஒரு அஞ்சலி பண்ணாலே அதுக்கே பலன் உண்டு அப்படின்னா, இப்ப இதுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். எனக்கு மகாவிசுவாசத்துல ரெண்டு ஸ்டெப் குறைஞ்சிருக்கேன்னா அஞ்சலிக்கே பலன் உண்டுனா இதுக்கு பலன் தான் போகும்னா, அத்த மகாவிசுவாசத்தை எம்பெருவான் பூர்த்தி பண்ணிடுவான். ஆகையால் மந்த விசுவாசமும் மகாவிசுவாசம் பரியந்தமாகும். மந்த விசுவாசம் இருந்தா கூட மகாவிசுவாசம் பரியந்தம். இது எங்க பாக்கலாம்னா சுக்ரீவன் கிட்ட பாக்கலாம். சுக்ரீவன் வந்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணா வாலிய கொல்லணும் அப்படிங்கறதுக்காக அவனுக்கு, ஆனா மந்த விசுவாசம் என்ன இவரால கொல்ல முடியுமான்னு அவனுக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா சரணாகதி பண்ணிட்டான். அப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னா, அவனுடைய மந்த விசுவாசத்தை மகாவிசுவாசம் மாக்குறாரு. ஒரு அஸ்தரத்தை எடுத்து ஏழு ஆட்சாமரங்கள் எல்லாம் அடிச்சு வாலியை கொள்றதுக்கான சாமர்த்தியம் தனக்கு இருக்குங்கிறத காமிச்சு அப்புறம் அவன் வந்து கூட்டிட்டு போறான். சரி அப்படியானா வா வாலியை கொள்றதுக்கு போலாம் அப்படின்னு. இப்ப மந்த விசுவாசம் சுக்ரீவா சங்கீத சாசிட்டு நித்தியம் வீரியன ராகவே அப்படின்னு ராமாயணத்தே வரும். சுக்ரீவன் சங்கியோடயே இருந்த மகாவிசுவாசத்தோடு கூட இல்ல, ஆனா கூட பெருமாள் வந்து மகாவிசுவாசத்தை உண்டாக்கி அவனை காப்பாத்தினான். அந்த மாதிரி மந்த விசுவாசம் இருந்தா கூட மகாவிசுவாசத்தை ஒரு வழி உண்டாக்குவார். ஆனா மகாவிசுவாசம் வேணும், அது இல்லாம போக கூடாது. அது பகவான் உண்டாக்குவார். இவனுக்கு கேட்டா பொதுவா நோக்கே வரணும், அப்படி இல்லாட்டா பகவான் உண்டாக்குவார் கேட்டது. அது இல்லாம வெறும் மந்த விசுவாசத்துக்கே பலன்கிறது கிடையாது. ஏன்னா சரணாகதியில மகாவிசுவாசத்துக்கு பெரிய பங்கு உண்டு, ரொம்ப பெரிய பங்கு உண்டு. முன்னாடியே இந்த மகாவிசுவாசம் பத்தி நாம பாத்துருக்கோம். அது என்ன மகாவிசுவாசம், பொதுவா எனக்கு விசுவாசம் இருக்கு பகவான் இருக்கார் அப்படின்னு விசுவாசம் இருக்கு, பகவான் தான் பலன் கொடுக்கிறார் அப்படின்னு விசுவாசம் இருக்கு, எனக்கும் பகவான் தான் பலன் கொடுக்கிறார் அப்படின்னு விசுவாசம் இருக்கு, எல்லா விசுவாசம் இருக்கு. அப்ப பொதுவாக விசுவாசம் இருக்கிறதான சாஸ்திரம் படிக்கிறான், விசுவாசம் இருக்கும் தானே கோயிலுக்கு வரான், விசுவாசம் இருக்கும் தானே சரணாகதி பண்றான். அப்ப என்ன மகாவிசுவாசம் என்ன தனியா வேண்டியிருக்கு அப்படின்னா, முக்கியமான விஷயம் ஒன்னும் பண்ணாத எனக்கு பகவான் பலனை கொடுக்கறான்னு வரலாம்.
ஏன்னா இந்த விசுவாசம் இருக்க கூட நான் தான் ஒண்ணும் எனக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னா பரீட்சை எழுதினவன் பரீட்சையில் ஒண்ணுமே எழுதல. இப்ப பகவான் கிட்ட போய் பிரார்த்திச்சான், பரீட்சையில் ஒண்ணும் எழுதல, ஆனா நீ தான் வந்து உன்னதான் நம்பியிருக்கேன், நீ தான் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளாம் ஒண்ணும் இல்லையோ ஒண்ணுமே எழுதாம இவர் எப்படி பாஸ் பண்ண வைப்பார் அப்படின்னு இருக்கக்கூடாது. பகவான் வச்சா கட்டாயம் பாஸ் பண்ண வைப்பார் அப்படின்னு ஒரு மகாவிஸ்வாசம். அந்த மகாவிஸ்வாசத்தோட சரணாகிதி பண்ணான்னா பரீட்சை எதிரா கூட பாஸ் ஆயிடுவோம், பரீட்சை எதிரா கூட பாஸ் ஆயிடுவோம், பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும்ங்கிறது கூட கிடையாது, பரீட்சையை எழுதலனா கூட இவன் பாஸ் ஆயிடுவான். ஆனா அதுக்கேற்றதான ஒரு மகாவிஸ்வாசம் வரும், அது முதல்ல வருமானா சந்தேகம். ஏன்னா பரீட்சையில ஒரு பக்கம் கூட எழுதல, வெறும் நாலு வரை கொஸ்டின் பேப்பரே திருப்பி எழுதிட்டு வந்து கடைசியில் பகவான்களை பிரார்த்தி பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் எப்படி பாஸ் ஆக முடியும் அப்படின்னு லோகத்துல இருக்கெல்லாம் சொல்லுவான். இவனுக்கும் தோணும் பாஸ் தானே நியாயம் தானே, ஏதாவது 40 மார்க்குக்கு 30 மார்க்காவது எழுதிட்டு இவனால் கிட்ட பிரார்த்திச்சா சரியா இருக்கு, ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம அது போய் பாஸ் ஆகணும் அப்படின்னா இது எப்படி பாஸ் ஆக முடியும் அப்படின்னா சில இதெல்லாம் நடக்கும். அதான் அந்த மகாவிஸ்வாசத்தோட இருந்தா அதுதான் மகாவிஸ்வாசங்கிறது, ஒண்ணுமே செய்யாத எனக்கு பகவான் பலனை கொடுப்பான் அப்படின்னு மகாவிஸ்வாசம். பக்தி யோகம் பண்றவனுக்கு பகவான் பலனை கொடுக்கறான், பக்தி யோகம் வந்து எத்தனை காலம் காலம் அவன் பண்றான் உதாம தியானம், அந்த பலனை ஒன்னும் செய்யாத எனக்கு பகவான் கொடுப்பான் அப்படின்ற ஒரு மகாவிஸ்வாசம் வந்து பிறக்கான். அதான் இந்த விசுவாசம் பிறக்கிறது கஷ்டங்கிற எம்பார் அருள் செய்கிற இந்த மகாவிஸ்வாசத்தின் அருமையை நினைத்து இப்படி ஒரு மகாவிஸ்வாசத்தை அவருக்கு காட்டல எம்பார் என்ன சொன்னான், இதுக்கு பதிலாக அந்த பக்தி யோகமே பண்ணிருந்தான் போல இருக்கேன். ஏன்னா இப்படி போய் இது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். இப்போ ஒண்ணுமே எழுதாதோட பரீட்சையில் எப்படி பாஸ் பண்ண வைப்பான்னா நிறைய நடந்திருக்கு, நிறைய தெரிஞ்சே நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் பாஸ் பண்ண வைத்ததெல்லாம். ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு சமயம் இந்த கேரளா யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் ஒருத்தர் இருந்தார் தம்பி அப்படின்ற அவர்கள் வந்து ஒரு சம்ஸ்கிருத பேப்பர் ஒண்ணு கொஸ்டின் பேப்பர் ஒண்ணு செக் பண்ணலாம் ஆயுர்வேத காலேஜில், ஆயுர்வேதம் எழுதுறான் ஒருத்தர், ஆயுர்வேதம் எழுதுறதுக்கு சம்ஸ்கிருத்தில் ஒரு பேப்பர் உண்டு. ஆனா இவனுக்கு சம்ஸ்கிருதம் அடியோட வரல, ஒண்ணுமே தெரியல, ஆனா சம்ஸ்கிருதம் எவ்வளவு ஃபெயில் ஆகிட்டான், ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அவருக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்கான். இது ஏதோ கணக்கு உண்டு அதுல, இதுல இவாளுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா சிலபஸ் மாறிடுச்சு, மாறினா எல்லாமே மாறி போச்சு. அப்போ கொஸ்டின் பேப்பர் எல்லாம் புது சிலபஸ் இல்லாம இவனுக்காக ஒரு சிலபஸ், இவனுக்காக ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் ஒண்ணு பண்ண வேண்டிய, பழைய மாடல் ஒரு கொஸ்டின் பேப்பர், புது மாடல் ஒரு கொஸ்டின் பேப்பர், பழைய சிலபஸ் சுத்தி பழைய மாடல் ஒரு கொஸ்டின் பேப்பர் இவன் ஒருத்தனுக்காக அப்படின்னா அது அந்த வருஷம் பாஸ் பண்ணல, அடுத்த வருஷம் வந்துட்டு அப்போ அவன் பாஸ் பண்ணல, இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணார், இல்லைன்னா என்ன பண்ணாலும் இவன் பாஸ் பண்ண மாட்டேங்கிறான், இவனுக்காக ஒரு வருஷம் ஒரு புது புது கொஸ்டின் பேப்பர் வந்தா. அப்போ அந்த வாத்தியாரெல்லாம் கூட்டாங்க, வாங்க இவன் என்ன படிச்சிருக்கான்னா இவன் ஆயுர்வேதம் படிச்சிருக்கான், ஆயுர்வேதம் தானே படிச்சிருக்கான், அப்ப இவன் ட்ரீட்மெண்ட் பண்ணி யாரும் சாக போறது இல்லை, ஏன்னா ஆயுர்வேதத்துல செத்தாங்கிற கதையெல்லாம் கிடையாது, அது நல்ல இதெல்லாம் கொடுக்கணும் தவிர சைடு எஃபெக்ட் எல்லாம் கிடையாது. அதனால சம்ஸ்கிருதத்துல இவனுக்கு பாஸ் பண்ணி வச்சிருவோம், குழச்சி போட்டுருவோம், நமக்கு பிள்ளைகள் குறையும், அதெல்லாம் பாஸ் பண்ண வச்சிருக்கோம் சொல்லி கடைசியில் அவனை பாஸ் பண்ண வச்சான். ஒண்ணுமே தான் பாஸ் பண்ண, எப்படி பாஸ் பண்ணான் அவன் இப்போ ஒண்ணு எழுதல. அதே மாதிரி எங்க யூனிவர்சிட்டியில கூட ஒண்ணு நடந்தது, எங்க யூனிவர்சிட்டிலயே இந்த மாதிரிதான் ஒரு தரம் பிஏ சிஸ்டமே மாறி போச்சு, மார்க் சிஸ்டம் போய் கிரேடிங் சிஸ்டம் வந்துட்டு. அப்போ அதுல வந்து அந்த பசங்க எழுதின ஒரு 4 பேர் ஃபெயில் ஆயிட்டே இருந்தா, அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணா அவளுக்கு எல்லாம் மார்க்க போட்டு பாஸ் ஆகி விட்டான், கேட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்ப என்ன ஆகும்னு கேட்டானா, பகவானுடைய அகிரித கடனா சக்தி முதலாளிகள் எல்லாம் நிறைய இருக்கு இதுல, அதனால இந்த மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது ஒண்ணுமே செய்யாத நமக்கு கூட பகவான் வந்து அந்த பலனை கொடுப்பான் அப்படிங்கறது ஒரு மகாவிஸ்வாசம் வரணும். இந்த மகாவிஸ்வாசம் வருது கஷ்டம், இந்த மந்த விசுவாசம் வந்தா கூட பகவான் வந்து அதை நமக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நமக்கு புரிய வச்சு அந்த மகாவிஸ்வாச பரியந்தமாக ஆக்கிடுவான். அந்த விசுவாசத்தை தான் சரணம் பிரபத்யே அப்படிங்கிற அந்த பிரபத்யே அப்படிங்கறது சொல்றது. அப்போ அந்த மகாவிசுவாசத்தை சொல்லச்ச அதனால பிரார்த்தனை கிடைக்கும், பிரார்த்தனைக்கு தான் கோத்திருத்தம் வரணும், நீயே ரட்சகனாக இருக்கணும்னு பிரார்த்தனை, ஏன்னா விசுவாசத்தோடு இருக்கிறோம் பிரார்த்தனை செய்வான் அப்படிங்கிற ரீதியில வெறுமை இருக்க முடியாதே, ஒரு விசுவாசத்தோடு இருக்கணும் வெறுமை இருக்க மாட்டானே, அவன் பிரார்த்தனையை செய்யதானே செய்வான் அப்படின்னு. உபாயத்துவ பிரார்த்தனையாவது கார்பண்யம் கோத்திருத்த வரணம் எனும் இரு அங்கங்களால் சாத்தியமாகிறது. கார்பண்யம் ஒண்ணுக்கு கோத்திருத்த வரணும், கார்பண்யம்னா என்னால் செய்ய முடியலைங்கிறது, கோத்திருத்த வரணும் நீயே ரட்சகனா இருக்கணும், இந்த ரெண்டுத்தினாலையும் அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு
அப்போ பாரத்தை என் தமையில் சுமத்தாதே, அதை சுமந்தால் மேல் வரும் இஷ்டபலனை தருவதை உன் சுமையாக ஏற்றுக்கொள் அப்படின்னு உபாயத்தை பிரார்த்தனை செய்கிறான். இப்படி பிரார்த்திக்காமல் பரஞ்சாசம் மட்டும் செய்தாலும் பகவான் உபாயமாக இருக்க விரும்புவதில்லை. இதுல பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். பிரார்த்திக்காம வெறுமன வந்து ஒப்படைச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீயே வந்து எனக்கு அந்த பலனை கொடுக்கணும்னு ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம் சொல்றீங்க. விகிதமான பரம் சுமக்க மாட்டாத அசிஞ்சனன் கோப்தாவாய் நிற்கிறவனை நீ எனக்கு உபாயமாக வேணும் என்று உபாயாந்தர ஸ்தானத்திலே நிவேசிப்பிக்கையாவது அப்படின்னு ஆரம்பித்து சுவாமி தேசிகன் இதெல்லாம் வந்து விஸ்தாரமா அழகா சொல்றார். இதுல இன்னும் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்போ இது ஒரு ஒரு உதாரணமா பிரார்த்தனை அப்படின்னா, துவயத்திலேயே ரெண்டாவது இதில் பல பிரார்த்தனை இருக்கு. துவயத்திலே ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னு சொல்லச்ச, நான் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பலனை பிரார்த்திக்கிறான். பல பிரார்த்தனை அங்க இருக்கு. இப்ப பல பிரார்த்தனை தான் ரெண்டாவது இருக்கு. அப்ப முதல்ல என்ன பிரார்த்தனை தேவையா இருக்கு? ரெண்டாவதுதான் பல பிரார்த்தனை சொல்லியாச்சு. அப்ப முதல்ல பிரார்த்தனை எதுவுமே வேண்டாமே, இங்க என்ன பிரார்த்தனை வேண்டியிருக்கு? இங்கேயும் அந்த பலனை பிரார்த்திக்கிறான் அப்படின்னா அப்ப ரெண்டு தடவை பிரார்த்திக்கிறான். அர்த்தம் ரெண்டு தடவை எதுவுமே பண்ணக்கூடாது. சரணாகிதில் முக்கியமான விஷயம், எதுவும் ரெண்டு தடவை வராது இங்க. ஏன்னா அப்படி ஒரு மகாவிசுவாசம், ஒரு தடவை பண்ணாலே பகவான் வந்து ஏற்றுவான்னு ஒரு மகாவிசுவாசம் வரும். நம்ம ரெண்டு தடவை பண்ணா அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து காயத்து ஜோ மாதிரி நான் பத்து பண்ணேன், நான் நூறு பண்ணேன், நான் ஆயிரம் பண்ணேன்னா சொல்லுவார். இதுல அதெல்லாம் கிடையாது. சக்கரதேவ பிரபன்னாயிருக்கார் ராமன். ஒரு தடவை சரணாகிதி பண்ணா, ரெண்டாவது தடவை பண்ணக்கூடாது. ரெண்டாவது தடவை பண்ணா முதல் தடவை பண்ணதுல உனக்கு விசுவாசம் இல்லைன்னு. அப்ப முதல் தடவை பண்ணா பகவான் கொடுப்பானோ, இல்ல பத்து ரூபா பண்ணாதான் கொடுப்பானோ அப்படின்னு நினைச்சுன்னு தான் சொன்னாங்க. அப்போ விசுவாச குறவுன்னு, விசுவாச குறவு வரவே கூடாது. அப்போ ஒரு தடவை பண்ணாலே பகவான் வந்து பலனை கொடுப்பான் அப்படிங்கிறது வேணும். சரணாகிதி இங்க எதுவுமே ரெண்டு தடவை கிடையாதுன்னு போது பிரார்த்தனை தான் பல பிரார்த்தனை பின்னாடி இருக்கு. இப்ப இங்க என்னத்தை பிரார்த்திக்க போறான் அப்படின்னா, அப்படி இல்ல அந்த பல பிரார்த்தனை அங்க இருக்கு. இங்க உபாயாந்தர ஸ்தானத்துல நீர் இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இங்க இருக்கு முன்னாடி. இதுவும் பிரார்த்திக்காமல் கிடையாது. அப்பிரார்த்திதோ நான் கோபாய அப்படின்னு பிரார்த்திக்காட்டா பகவான் வந்து அதை செய்ய மாட்டான். பகவான் அந்த ஒரு விவசாய வச்சுட்டுதான். இப்ப வந்து உத்தரகண்டத்தில் பிரார்த்தனை, பூர்வகண்டத்தில் பிரார்த்தனை அப்படின்னு ரெண்டா எடுத்து சொல்றேன். உத்தரகண்டத்துல பிரார்த்தனை இருக்கும்போது பூர்வகண்டத்துல இங்கு பிரார்த்தனை சொல்லுகிறபடி என்னென்ன பலப்பிரதானம் பண்ணுகிற இடம் சர்வ அதிகார விஷயத்திலும் பொதுவாக இருக்க, அகிஞ்சனாய் சரோவரன் ஞாகம் பண்ணுகிறன் பக்கள் பிரபத்தி வேறொரு உபாயத்துக்கு அங்கமாக இல்லாதபடி. ஆனா பல பிரார்த்தனைங்கிறது எல்லாருக்குமே பொருள்தான். எனக்கு இந்த பலனை கொடுக்கணுங்கிறது எல்லாரும் தான் பிரார்த்திக்கிறார், எந்த உபாயம் பண்ணாலும் பிரார்த்திக்கிறார். அதனால அது பொதுவானது. ஆனால் முதல்ல சொன்னதுக்குள் நீரே உபாயமாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை, அது சரணாகிதியில் அதிகம். ஏன்னா மத்தத்துல உபாயம் உபாயம் பண்றா, அவனே உபாயத்தை பண்ணுவான் அப்படின்றது. அதனால பரத் ஸ்வீகாராம்சம் இங்கு பிரார்த்திக்கப்படுகிறது. என்னுடைய பரத்தை நீர் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கறத இங்க பிரார்த்திக்கிற. சரி, என்னுடைய பரத்தை ஏத்துக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்ப என்னை காப்பாத்துற பொறுப்பை ஏத்துக்கணும், ஏத்துல காப்பாத்தணும்னு அர்த்தம்னா, அப்ப அது போறமே அப்ப பல பிரார்த்தனை இருக்கு மல்லியம் சொல்லியும். அப்ப இதான் சொல்லியும், என்னை காப்பாத்துற பொறுப்பை நீ ஏத்துக்கணும், காப்பாத்த போறான். அப்ப எனக்கு இந்த பலனை கொடுக்கணும், உத்தரகண்டத்திலே பல பிரார்த்தனை இருக்கு, அது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, ஆனால் உத்தரகண்டத்தில் பிரார்த்தனை மிகுதி என்றோ எண்ணில் உக்த பிரகாரத்தாலே பிரார்த்தனா விஷயத்தில் அம்சபேதம் தோற்றுவதற்காக பிரிய அபேட்சிக்கிறது. ரெண்டு அம்சம் இருக்குது. ஒன்னு பகவானே பலனை கொடுக்கறான், பகவானே உபாயாந்தர ஸ்தானத்தில் நிக்கிறான். இந்த ரெண்டையும் காமிக்கிறதுக்காக ரெண்டு பிரார்த்தனைய அழகா சொல்ற. அப்ப துவயத்துல ரெண்டையும் சேர்த்து கடைசியில என்ன சொல்றார் அப்படின்னா, அகிஞ்சனான எனக்கு நீ உபாயாந்தர ஸ்தானத்திலே நின்று பல விசேஷத்தை தருகைக்காக யதோக்தமான ஆத்ம ரக்ஷாபர நிக்ஷேபம் பண்ணுகிறேன் அப்படின்னு என்று ஒரு விசிஷ்ட பிரார்த்தனான்வித பர சமர்ப்பணம் மாம். இந்த சமர்ப்பணத்தை தான் விஸ்வாசம் விஸ்வாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியாக இந்த ஒரு விஷயத்தை வந்து சுவாமி தேசிகன் வந்து அழகாக எப்படி இந்த ஜெயமந்திரத்துல வந்து இந்த விசுவாசம் இந்த பிரார்த்தனை இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது அப்படிங்கறத சொன்னார். இந்த திருநாமத்துல 967வது திருநாமத்துல கார்பண்யம் கோத்ருத்வ வர்ணம், இதனாலதான் உபாயத்துவ பிரார்த்தனை கிடைக்கிறது அப்படிங்கறது. உபாயத்துவ பிரார்த்தனைங்கிறது துவயத்துல நேரம் இல்லை, ஆனா கார்பண்யம் இருக்கு. கார்பண்யம் வந்து பிரபத்தியே அப்படின்னு சொல்லிட்டு சரண் அடைகிறேன்னு அர்த்தம். அடைகிறேன் அப்படின்னு ஏன் இருக்கொள்ளியும், அப்ப நான் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும்.
நான் எப்படி இருக்கிறனா வேற கதி இல்லாத நடக்கிறனான் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த இடத்துல காற்பண்யம் அப்படிங்கிறது வரும். இதனாலே உபாயத்துவ யாத்திரை, உபாயத்துவ பிரார்த்தனை அப்படிங்கிறது தானாக கிடைக்கும் அப்படின்னு உபாயத்துவ பிரார்த்தனை சார்த்தமாக ஆகிறது. இந்த ரெண்டும் குறவு தான் உபாயத்துவ பிரார்த்தனையும் குறவு. காற்பண்யமும் இருந்து கோத்திருத்த வரணும் இருந்தாதான் உபாயத்துவ பிரார்த்தனைங்கிறது பூர்த்தி ஆகும் அப்படிங்கறது இங்க சொன்னார். அடுத்தது இந்த ஆறு விஷயத்துல எது அங்கமாகும், எது பிரதானமாகும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பற்றி அடுத்த திருநாமங்கள்ல நாம பார்க்க போறோம். கவிதாக்கி சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.